ஆட்டுகளுக்கு குழா வெட்டி வச்சு அதை தின்னதுக்கப்புறம் அந்த மிச்சத்தை கொண்டு போய் ஆட்டுக்கு வச்சாச்சு. உள்ளே கட்டுதலையும் க்ளீன் பண்ணி மறுபடியும் ஒரு இடத்துல குமிச்சு வச்சாச்சு. மறுபடியும் அது அங்கங்கே யூரின் போய் தண்ணி வச்சுருக்கேன். அந்த மிச்சத்தை அந்த ஆடுங்க சாப்பிட்டுட்ருக்குங்க. இது எப்போதும் செய்கிறது தான். அதே மாதிரி நம்ம மாடுகள் அங்கே வரிசையாக கட்டியிருக்க மாடுகளை ஃபுல்லாக அது பண்ணிட்டு கட்டுத்தர அம்மா க்ளீன் பண்ணிட்டாங்க. மாட்டுகளை கொண்டு போய் அங்கே ஆளுக்கு ஒரு இடமா கட்டி போய் கட்டி விட்டாச்சு. கட்டப்பையில் ரெண்டு பேரும் கிட்ட தூக்கி கொண்டாந்து போட்டாச்சு. அவங்க மேஞ்சிக்கிட்டு தெரியுறாங்க. உடம்பு சரியில்லாத வாங்கியிருக்கேன். நம்ம கோழியெல்லாம் குப்பு குழியை கிளறிக்கிட்டு இருக்கு. எனக்கு வேறு மெஞ்சு அடைச்சடைச்சி வருது. பேசியில் என்னன்னு தெரியல. கேஸாக இருக்குமோ? நம்ம தென்னங்கணக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சணும். வேற தண்ணி பாய்ச்சாமல் இருக்குது. ஒரு அதிசயம் காட்ட போகிறேன். இந்த மழை பெஞ்சதுக்கு வாழை தார் போட்டிருக்கு. அதாவது வாழைக்காய் சமைக்கிற வாழைக்காயோட தார் போட்டிருக்கு. அதை கவனிக்கவே இல்லை நம்ம. என்ன மரம் இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி இத்தனை சீப்பு. 1, 2, 3, 4 சீப்பு இருக்குது. ஒவ்வொரு சீப்புலேயும் 10 காய் இருக்கும். அது வருஷம் வட்ட வட்டம் அப்படி தான் இருக்குது. 2, 4, 6, 8, 10 கரெக்டாக இருக்கா? கரெக்டாக ஒரு சீப்புக்கு கரெக்டாக எண்ணி எத்தனை திருப்பி என்னாலும் சரி, இது எத்தனை சீப்பு விட்டாலும் 10 காய்னா 10 காய் அவ்வளோதான் இருக்கும். இது இவ்வளவு வறட்சியிலையும் இந்த காய் கறிவாழை காய் வந்து தார் போட்டிருக்கு. அது எப்படின்னு தெரியல. மழை பெஞ்சதுனால போட்டுக்கும்ல இருக்கு. இதைத்தான் முள்ளு முருங்கை என்பார்கள். ஆடு மாட்டுக்கு கொடுக்கலாம் தீவனமாக, ஆனால் பூச்சி இலையாக இருக்குது. சரி, கொத்து கூட கீழே கிடஞ்சி கொடுத்து பார்ப்போம். திங்கிதானே தென்னிச்சுனா கொண்டே இப்படியும் கொண்டே கொடுக்கலாம். இது எங்கள் அண்ணன் கொண்டாந்து வச்சுருக்கு. மூட்டு வலிக்குள்ளே தான் மருந்துன்னு சொல்லி கொண்டாந்து வச்சுருக்கு. கோழியெல்லாம் அந்த மஞ்சக்காட்டுக்குள்ளே தான் பிறகு தெரியுது. என்னடா திடீர்னு மஞ்சக்காடுன்னு சொல்கிறானேன்னு கேட்காதியே. இது ஆக்சுவலாக மஞ்சள் தான் விதைச்சது. இதில் மஞ்சள் எங்கள் அண்ணன் பொறாமையில் உழுதுட்டாப்பில் ஒருத்தர். இது என்ன சொல்கிறது? வாங்க, நாடாலும் அரசர் என்றாலும் 4 பேர் நாளை சொல்லத்தான் செய்வார்கள். இது வந்து சக்கரை வள்ளி கிழங்கு. எங்கள் அண்ணன் எதுவுமே எங்கள் அண்ணனை கொண்டு வந்து போட்டிருக்காரு. பெரியவர் விவசாயம் பண்ணையில் இந்த மஞ்சளுமே அவர் தான் போட்டாப்பிலும் இதுவுமே அவர் தான் போட்டார். நட்டுக்கு வச்சுருக்காப்புல இந்த வரப்பு ஃபுல்லாக. அது மழைக்காக அது துளுத்து எங்கும் படர்ந்துருக்கு. அப்போ தான் கவனிக்கிறேன். சரி, முள்ளு முருங்கை ஆட்டை கொடுத்து பார்ப்போம். கட்டப்பையன் ஒருத்தன் என்னை கண்டு ஒளியாந்துட்டான். அவனை கொடுத்து பார்ப்போம். கட்டப்பையா, என்னடா பார்க்குற திம்பியா நீ? இதை எனக்கு எதுக்கடா கொடுக்குறேன்னு பார்க்குது போல. திங்கல கொடுத்து பார்ப்போம். நல்லாவே திங்கிருக்க. ஆனால் குட்டிகள் தான் சாப்பிட மாட்டேங்குது. பெரிய ஆடுகள் நல்லா சாப்பிடுது.